இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி. அன்பானவர்களே, இன்று ஒரு சிறப்பான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பிறர் மீது அக்கறை செலுத்த வேண்டும். முக்கியமாக நம்முடைய பெற்றோருக்கு அவர்களுடைய வயதான காலத்திலே நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வயதான பிறகு சிறு குழந்தைகளைப் போல மாறிவிடுவார்கள். அவர்களை பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வேண்டும். அதை விளக்கு விதமாக ஒரு நிகழ்வு. மிகப்பெரிய தொழிலதிபர் கடுமையாக உழைத்து தன்னுடைய தொழிலை விருத்தி செய்து லாபம் குழிக்கும் தொழிலாக மாற்றிவிட்டார். மனைவி இழந்து விட்டார். அவருக்கு ஒரே மகன். தன்னுடைய நிர்வாக பொறுப்பு அனைத்தையும் தன்னுடைய மகனிடம் கொடுத்து விட்டார். வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரால் நடக்க முடியவில்லை. ஒரு நாள் அவர் காலையிலே காபி அருந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு காக்கா அந்த அறைக்கு பக்கத்திலே ஒரு மரத்திலே வந்து உட்காருகிறது. அதை பார்த்துவிட்டு அவர் தன்னுடைய மகனை அழைத்து, மகனே, அது என்ன என்று கேட்கிறார். அவர் வந்து, அப்பா, அது காக்கா என்று அவர் சொல்லுகிறார். அப்படியா, சரி என்று சொல்லிட்டு அவர் திரும்புகிற பொழுது, தம்பி, அவர் திரும்புகிறார். என்னப்பா, அது என்னப்பா என்று மறுபடி கேட்கிறார். மகன் அப்பாவை ஒரு மாதிரி உத்து பார்த்து விட்டு, அப்பா, அது காக்கா, இப்பதான் சொன்னேன். அப்படியா, காக்காவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் காபி குடிக்கிறார். அவர் கொஞ்ச தூரம் போன உடனே, தம்பி, இங்க வாப்பா, வருகிறார். வந்த உடனே, என்னப்பா வேணும், அது என்னப்பா என்னதுக்கு அந்த காக்கா பார்த்து கேட்கிறார். பா, இப்பதான் சொன்னேன், ரெண்டு தானே சொன்னப்பா, அது காக்காப்பா, அது காக்கா என்று சொல்லிவிட்டு போகிறார். தம்பி, வாப்பா, என்னப்பா, அது என்னப்பா என்று கேட்கிறார். அவர் கோபம் வந்து விடுகிறது. எப்பா, எத்தனை தடவை சொல்றது, எனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா கூப்பிட்டாது என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே எத்தனை தடவை தான் சொல்றது, காக்கா காக்கா காக்கான்ட்டு பேசாம இருக்குப்பா என்று அவர் போகிறார். இப்படியாக அவர் ஒரு 10 தடவை கேட்கிறார். அவருக்கு கோபம் உச்சத்துக்கு போயிட்டு அவர் வந்து பதிலே சொல்ல மாட்டேன், போப்பா, என்ன விளையாடுறியா, எனக்கு வேற வேலை இல்லையா, சும்மா அது என்ன அது என்னன்னு கேட்டுக்கிட்டே என்று சொல்லி கோம திட்டுகிற பொழுது அவர் சிரித்து விட்டு, தம்பி, இங்க வாப்பா, வந்த உடனே, என்னப்பா, அது காக்கா தானே கேட்க போற, இல்லப்பா இங்க வா அப்படிங்கிறார். வந்த உடனே என் பீரோவில் திறந்து அங்க ஒரு டைரி இருக்கு, அதை எடுத்துட்டு வாப்பாங்கிறார். என்ன எடுத்துட்டு வாப்பா, இந்த டைரி இருக்கு என்னோட பீரோவில் மேல் ரேக்ல வச்சிருக்கேன், இப்ப எடுத்துட்டு வாப்பா. அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. என்னென்றால் இவர் வந்து டைரி எழுதுகிற பழக்கம், ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொன்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அது இந்த பையன் 2வது 3வது படிக்கும் பொழுது எழுதப்பட்ட அந்த டைரி, நிறைய டைரி அடிக்க வச்சு ஒவ்வொரு வருஷமும் எழுதியிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குரிய அந்த டைரி எடுத்துட்டு சொல்றாரு, அக்டோபர் 2வது தேதி என்ன எழுதிக்கும் படிப்பா அப்படிங்கிறார். உடனே அவர் படிக்கிறார். அப்பொழுது அதுல இவ்வாறு எழுதியிருக்கிறார், இன்று என்னுடைய மகன் காக்காயை பார்த்து அது என்ன என்று கேட்டார். நான் அது என் குழந்தையை மடியில வைத்துக் கொண்டு கொஞ்சிக் கொண்டே, அது காக்காப்பா, கா கா கான் கத்துல, அதனால அதுக்கு பேர் காக்கா. நம்முடைய நாட்டில் ரொம்ப பிரபலமான பறவை, ரொம்ப அன்பான பறவை என்று நான் அவரிடம் சொன்னேன். மறுபடியும் அது என்னப்பா என்று கேட்டான் என் மகன். உடனே என் மகனை கட்டி பிடித்து முத்தமிட்டு, காக்கா தம்பி, அது காக்கா என்று சொன்னேன். மறுபடியும் அது என்னப்பா என்று கேட்கான். நான் அந்த குழந்தைய அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அன்பா அந்த குழந்தை தடவி கொடுத்து, இது காக்கா தங்கம், இது காக்கா என்று சொல்லுவேன். இப்படி 25 தடவை என் பையன் இது என்ன இது என்னன்னு கேட்டார். 25 தடவையும் நான் கட்டி பிடித்து முத்தமிட்டு என் குழந்தைக்கு புரியிற வரைக்கும் அது நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்போ 25 தடவையும் ஒவ்வொரு தடவையும் ஒரு முக்கியமான செய்தியை காக்கா பற்றி சொல்லி அது எப்படி இருக்கும் என்று சொல்லி சொல்லி 25வது சொன்னபுடனே அந்த குழந்தை புரிந்து விட்டு அதை மறுபடியும் கேட்க நிறுத்தி விட்டது. என் குழந்தை எதையும் தெள்ள தெளிவா தப்பு இல்லாம முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் ரொம்ப ஆசைப்படுறான் என்று நான் புரிந்து கொண்டேன். அவன் நிச்சயமாக பிற்காலத்தில் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருப்பான். என் மகனை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அவன் நிச்சயமாக ஒரு நாள் என்னை விட சிறப்பாக இருப்பான் என்று எழுதியிருந்தார். அப்பொழுது அவருடைய மகன் அவர் காலில் விழுந்து, மன்னிச்சுக்கங்க பையன், மேல எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கீங்க, 25 தடவை நான் உங்களை அவ்வளவு டென்ஷன் படுத்திட்டேன், ஆனா 25 தடவையும் என் மீது கோபப்படாமல் எவ்வளவு அன்பா என்னை நடத்துனீங்க, ரொம்ப நன்றிங்கப்பா, ரொம்ப நன்றி என்று சொல்லி தன் தந்தையை அன்போடு
பார்த்தார். அப்பொழுது தந்தை, மகனே, அன்று என்னுடைய நேரம், இன்று நான் குழந்தை, நீ என்னுடைய தந்தையைப் போல இருக்கிறாய் என்று சொன்னாராம். அதன் பிறகு அவருடைய மகன் தன் தந்தையை குழந்தையைப் போல பார்த்து கொண்டாராம். படிக்க வைத்து மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை தனக்கு கொடுத்து சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ வைக்கின்ற தன் தந்தையை அவன் கண்ணும் கருத்து போல காத்து கொண்டாராம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய்க்கு தன் பிறந்த குழந்தைகளிலேயே பலவீனமான ஒரு குழந்தையின் மீதுதான் அதிக பாசம் இருக்கும். அது போல கடவுள் பாவிகளை குறித்தும் பலவீனமான மனிதர்களை குறித்தும், ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கொடுமைப்படுத்தப்படுகிற, அநீதியாக துன்புறுத்தப்படுகிற, சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிற அத்தனை பேரையும் அவர் சிறப்பாக அன்பு செய்கிறார். பாவிகள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவர்களை தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். எல்லார் மீதும் அக்கறை கொண்டிருக்கிற கடவுள் முக்கியமாக பாவிகள் மீதும் பலவீனமான மனிதர்கள் மீதுதான் அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறார். நாம் அவர் மீது அளவில்லாத அன்பு கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை போல நாமும் இருப்போம். ஆண்டவர் சொன்ன கட்டளைப்படி நாம் நடப்போம். ஆண்டவரை அன்பு செய்வது, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது அடையாளம். நாம் எவ்வளவுக்களோ கடவுள் விரும்புகிறபடி வாழ்கிறோமோ அதுதான் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதன் அடையாளம். அன்பிக்கினியவர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் திருத்தூத தொலைக்காட்சி. மீண்டும் வேறொரு காணொலியோடு, வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். காட் பிளஸ் யூ.